வணக்கம். ஐபிபிஎஸ் எஸ்ஓ ஸ்பெஷலைஸ்ட் ஆஃபீஸர், ஸோ அதில் ஏஎஃப்ஓ அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸர். ஸோ இந்த எக்ஸாமுக்கான மெயின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம வந்து கண்டென்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ ஐபிபிஎஸ்னால் வந்து என்ன, ஸோ ஸ்பெஷலைஸ்ட் ஆஃபீஸர்னால் என்ன, அந்த எக்ஸாம் அந்த எக்ஸாமுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள், அதில் பர்டிகுலராக ஏஎஃப்ஓ என்ன, ஸோ இது ரெண்டுக்கும் வந்து ப்ரிலிம்ஸ் என்ன, மெயின்ஸ் என்ன, அதோட பேட்டர்ன்ஸ் என்ன, அதுக்கப்புறம் என்னென்ன படிக்கணும், ஏஎஃப்ஓ மெயின்ஸ்க்கு என்ன படிக்கணும், ப்ரிலிம்ஸ்க்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் இன்ட்ரொடக்ஷன் வீடியோ நம்ம ஆல்ரெடி கொடுத்துருப்போம். ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கி வந்து நம்ம எந்த சப்ஜெக்ட் கண்டென்ட் பார்க்க போகிறோம்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ஓகேவா? ஸோ அனிமல் ஹஸ்பண்ட்ரி தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே. ஓகே. ஸோ அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் என்ன படிக்கணும், ஸோ அனிமல் ஹஸ்பண்ட்ரினா என்ன, அதில் என்னென்ன படிக்கணும், என்னென்ன இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஜென்ரலான அவுட்லைன் சொல்லிவிட்டு நம்ம சப்ஜெக்ட்குள்ளே போகலாம். பிகாஸ் ஏன்னா இதில் வேரியஸ் டொமைன்ஸில் இருக்கவங்க எழுதுகிறாங்க இல்லையா, அக்ரி அண்ட் அலைடு எல்லாருமே வந்து இந்த ஏஎஃப்ஓ எக்ஸாம் எழுதுவாங்க. ஸோ வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி பர்டிகுலராக படித்தவங்களுக்கு ஓகே, பட் மற்ற வேரியஸ் டொமைன்ஸ் படித்தவங்களுக்கு இதில் ஒரு அவுட்லைன் பார்த்துட்டு நம்ம போகிறது பெட்டராக இருக்கும். ஓகே. ஸோ ஃபஸ்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. அனிமல் ஹஸ்பண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை, அதில் இருக்கக்கூடிய சில ஜென்ரலான டெர்மினாலஜிஸ்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டா ஓரளவுக்கு நமக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும், புரிஞ்சிடும். ஸோ அந்தந்த டெர்மினாலஜிஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேரியஸ் அனிமல்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ வேரியஸ் அனிமல்ஸ் அப்படிங்கும் போது நமக்கு நிறையா இல்லை, கேட்டில், பஃபலோ, கோட், ஷீப், ஸ்வைன், பவுல்ட்ரி. ஓகேவா? ஸோ இந்த அனிமல்ஸை பற்றி தான் வந்து நம்ம மெயினாக வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் நமக்கு வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ வந்து இப்போ கேட்டில் நிறைய ப்ரீட்ஸ் இருக்கும், அதே மாதிரி பஃபலோவில் சில ப்ரீட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போது கேட்டில், பஃபலோ, கோட், ஷீப், ஸ்வைன், பவுல்ட்ரி, ஸோ இது எல்லா கண்டென்ட்ஸும் பார்க்க போகிறோமோ தவிர இது எல்லாத்துலேயும் கான்செப்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், அதுக்குள்ளே சில கண்டென்ட்ஸ் தான் வேறுபடும். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ எல்லாத்துலேயுமே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிஸ்டம் ஆஃப் ப்ரீடிங். அப்போ ஒவ்வொரு அனிமலோட, இப்போ கேட்டல்னால் அதோட ப்ரீடிங் மெத்தட் எப்படி இருக்கும், பஃபலோனால் அதோட ப்ரீடிங் மெத்தட் எப்படி இருக்கும், ஸோ பவுல்ட்ரி அதோட ப்ரீடிங் மெத்தட் எப்படி இருக்கும், சிஸ்டம் ஆஃப் ப்ரீடிங், இன் ப்ரீடிங்னா என்ன, அவுட் ப்ரீடிங்னா என்ன அப்படிங்கிற அந்த சிஸ்டம் ஆஃப் ப்ரீடிங் வந்து நம்ம ஒவ்வொரு அனிமலுக்கும் படிப்போம். ஓகேவா? ஸோ இந்த ஒவ்வொரு அனிமல் பற்றியும் என்னென்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வேரியஸ் டைப் ஆஃப் ப்ரீட்ஸ். அப்போது ஒவ்வொன்றிலையும் வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ப்ரீட்ஸ் இருக்கும். இப்போ கேட்டில் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் வந்து இந்தியா ஆரிஜின் என்னென்ன ப்ரீட்ஸ் இருக்குது, எக்ஸோட்டிக் ப்ரீட்ஸ் என்னென்ன இருக்குது, க்ராஸ் ப்ரீடிங் என்னென்ன இருக்குது, அதே மாதிரி பஃபலோவில் என்னென்ன இருக்குது, கோட்டில் என்னென்ன ப்ரீட்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒவ்வொரு அனிமல்லையும் அதோடய ப்ரீட்ஸ் பார்த்துட்டு அதோட சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ் பார்ப்போம். ஓகேவா? சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ் மீன்ஸ் லைக் எது வந்து இப்போ கேட்டில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எது வந்து லாக்டேஷன் ஈல்டு, அதாவது மில்கீட் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ரீட் எது அப்படின்னு தெரிஞ்சுப்போம். அப்போ நமக்கு கொஷின் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஹவுசிங் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? ஸோ ஹவுசிங் மேனேஜ்மெண்ட் ஒவ்வொரு அனிமல்க்கும் ஒவ்வொரு எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு ப்ரீடுக்கும் எவ்வளோ ஸ்பேஸ் ரெக்யூர்மெண்ட் தேவைப்படுது. ஓகேவா? அதை வந்து நம்ம வந்து டொமஸ்டிகேட் பண்ண, நம்ம வந்து அதை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ண, அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ ஃப்ளோர் ஸ்பேஸ் ரெக்யூர்மெண்ட் தேவைப்படுது, எந்த டைப்பான ஹவுசிங் வந்து அதுக்கு வந்து ஃபீஸபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியானது தான் வந்து நம்ம ஹவுசிங் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு படிப்போம். நெக்ஸ்ட் வந்து ஃபீடிங் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? ஃபீடிங் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கும்போது இப்போ ஒவ்வொரு அனிமலுக்கும் எந்தெந்த மாதிரியான எப்படி சொல்கிறது, நியூட்ரிஷனல் கண்டென்ட் தேவைப்படுது, என்ன மாதிரியான உணவு ஃபுட்டு வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம படிக்கணும். இப்போ வந்து இப்போ நம்மளே வந்து சின்ன வயசில் இருக்கும் போது அதிகமாக மில்க் ரிலேட்டட், அதாவது பால் சம்மந்தமான உணவே நமக்கு அதிகமாக தந்துட்டுருப்பாங்க. இப்போ பால் குடிக்கிறோமோ இல்லையோ, டீ, காஃபி அப்படின்னு அடித்து தள்ளுறோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஒவ்வொரு ஏஜ்லேயும். ஓகேவா? இப்போ அனிமல், இப்போ கேட்டல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதோட நியூ பார்னுக்கு என்னென்ன மாதிரியான ஃபீடிங் வந்து தேவைப்படும், அது கொஞ்சம் அடல்ட் ஆனதுக்கப்புறம் அதுக்கு நம்ம என்ன மாதிரியான ஃபீட் கொடுக்கணும், ஸோ இதெல்லாம் வந்து வேறுபடும் இல்லையா? ஸோ ஒவ்வொரு அனிமல்க்கும் ஃபீடிங் ஷெட்யூல் வந்து நம்ம படிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கேர் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் யங் ஒன்ஸ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் யங் ஒன்ஸ் இப்போ கன்று
போடும் இல்லையா. ஸோ அந்த நியூபோர்ன்க்கு எப்பயுமே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக பார்த்துப்போம் இல்லையா. ஸோ நம்ம எப்படியோ, ஸோ நீங்கள் அனிமல் ஹஸ்பண்ட்ரியோ டோட்டலாகவே வந்து நம்ம ஹியூமன்ஸ் கூட ரிலேட் பண்ணி படிக்கலாம். ஏன்னா நம்மளை பற்றி நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கிறோமோ, என்னென்ன படிக்கணுமோ, நம்மளோட அடுத்தடுத்த ஸ்டேஜ் என்னவோ, அது எல்லாத்தையும் வந்து அது எல்லாமே அனிமல்லையும் இருக்கும். ஸோ வந்து நம்ம அப்படியே நம்மளை வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி, அதாவது கேட்டலோடையோ இதோடையோ நம்ம வந்து கம்பேர் பண்ணி படிச்சுக்கிட்டால் இன்னமே நமக்கு வந்து அது ஒரு மாதிரி படிக்க ஜாலியாகவோ சுவாரஸ்யமாகவும் இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ வந்து கேர் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் யங் ஒன்ஸ். அப்போ நம்ம பிறந்த குழந்தைய வந்து எவ்வளோ கேரோட, ஏன்னா அதுக்கு வந்து ஃபீட் பண்ணுறதுலேருந்து அதுக்கு ஒன்றுமே தெரியாது இல்லையா, நம்ம எவ்வளோ இதாக பார்த்துப்போமோ அதே மாதிரி தான் யங் ஒன்ஸ். ஓகேவா? அப்போ யங் ஒன்ஸ்க்கு என்ன ஃபீடிங் இருக்கணும், யங் ஒன்ஸ்க்கு என்ன ஹவுசிங் ரெக்யர்மெண்ட் வேணும் அப்படிங்கிற எல்லாமே வந்து யங் ஒன்ஸ்க்கும் தனியாக நம்ம படிப்போம். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து மேட்டிங். மேட்டிங் ஸோ வந்து ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ். ஸோ வந்து ஒவ்வொரு அனிமலோட மேட்டிங் ப்ரொசீஜர்ஸ், மேட்டிங் ப்ராசஸும் படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து செலெக்ஷன் ஆஃப் ப்ரீட்ஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு மாட்டை வாங்குகிறோன்னா அது எந்த ஏஜில் வாங்குறது பெட்டர், எந்த மாதிரியான மாட்டை வாங்குறது பெட்டர் அப்படிங்கிற அந்த ஒரு கால்குலேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. ஸோ செலெக்ஷன் ஆஃப் ப்ரீட்ஸ். நெக்ஸ்ட்டு நியூட்ரிஷனல் ரெக்யூர்மெண்ட்ஸ். அப்போ ஒவ்வொரு அனிமலுக்கும் நம்ம என்ன மாதிரியான நியூட்ரிஷனல் காம்போஷனோட ஃபீடு கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அது நமக்கு கொடுக்குது இல்லையா. இப்போ மில்க், இப்போ கவுன்னு எடுத்துக்கிட்டால் மில்க் கொடுக்குது, பவுல்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்ம அது வந்து எக்கு, கோட்டுனா மீட் அப்படின்னு அது டிஃபர் ஆகுது இல்லையா. அப்போது ஒவ்வொன்றத்தோட அந்த நியூட்ரிஷனல் காம்போஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம படிப்போம். ஓகேவா? ஸோ அப்போ நியூட்ரிஷனல் ரிலேட்டடாக நம்ம ஒவ்வொரு அனிமலுக்கும் நம்ம படிக்கணும். நெக்ஸ்ட்டு இன்டகிரேட்டட் ஃபார்மிங் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? ஸோ இன்டகிரேட்டட் ஃபார்மிங் மேனேஜ்மெண்ட்டுங்கும் போது இப்போ இன்டகிரேட்டட் ஃபிஷ் கம் போல்ட்ரி ஃபார்மிங், ஃபிஷ் கம் டக் ஃபார்மிங் அப்படின்னு இருக்கும் இல்லையா, ஃபிஷ் கம் பிக் ஃபார்மிங் அப்படின்னு. அப்போது இன்டகிரேட்டடாகவும் நம்ம வந்து படிக்கணும். ஓகேவா? இன்டகிரேட்டட் ஃபார்மிங் மேனேஜ்மெண்ட் படிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து காமன் டிசீசஸ் ஆஃப் ஈச். இப்போது ஒவ்வொன்றுத்துக்கும் இப்போ நமக்கு எப்படி டிசீசஸோ அதே மாதிரி தான் வந்து கேட்டல்ஸ், கோட், பவுல்ட்ரி எல்லாத்துக்கும் டிசீஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அதோ அதுக்கிட்டேருந்து நமக்கு ஒரு நல்ல எக்கனாமிக் ஹீல்டு வேணும்னா அதையும் நம்ம டிசீஸ் வராமல் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ வந்து ஒவ்வொன்றுக்கும் காமனாக என்னென்ன டிசீசஸ் வரும், அதை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதும் பார்க்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம வந்து வேரியஸ் அனிமல்ஸ் பற்றி, கேட்டில், பஃபலோ, கோட், ஷீப், ஸ்வைன், பவுல்ட்ரி இந்த மாதிரி வேரியஸ் அனிமல்ஸ் பற்றி படித்தாலும் அதில் அது எல்லாத்துலேயும் நம்ம இதெல்லாம் தான் படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஒவ்வொன்றத்துலேயும் அதோடய ப்ரீடிங் மெத்தட்ஸ் என்ன, ஒவ்வொருத்திலையும் இருக்கக்கூடிய ப்ரீட்ஸ் என்னென்ன, ஒவ்வொன்றத்துலேயும் ஹவுசிங் ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன, ஃபீடிங் மேனேஜ்மெண்ட் என்ன, அதோடய யங் ஒன் மேனேஜ்மெண்ட்டு, ஸோ இதெல்லாம் தான் வந்து படிப்போம். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இது இல்லாமல் அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் நம்ம என்னென்ன பார்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜென்ரலாக இருக்கக்கூடிய டெர்மினாலஜிஸ் இப்போ கெஸ்டேஷன் பீரியட்னால் என்ன, காவிங்னா என்ன அப்படிங்கிற ஒரு சில டெர்மினாலஜிஸ் வந்து படிக்கணும். ஏன்னா அதிலேருந்து கண்டிப்பாக க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதே மாதிரி சம் ஜென்ரலான இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் வந்து நம்ம படித்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து லைஃப் ஸ்டாக் சென்சஸ். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ வந்து லைஃப் ஸ்டாக் சென்சஸ் லாஸ்ட்டாக வந்து 2019 ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ லைக் ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் லைஃப் ஸ்டாக் சென்சஸ் எடுப்பாங்க இல்லையா. ஸோ அதோட சென்சஸ் ரேட், ஒவ்வொன்றத்தோட பாப்புலேஷன் என்ன, அதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் க்வெஸ்சன்ஸ். ஓகேவா? ஸோ இது இவ்வளோ தான் அனிமல் ஹஸ்பண்ட்ரி பொறுத்த வரைக்கும் நம்ம படிக்க வேண்டியது. ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதில் ஒவ்வொன்றா பார்த்துட போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, the branch of science which deals with the study of various breeds of domesticated animals and their management for obtaining better products and services from them is known as animal husbandry. Okay va? Okay. So onnu illa science, animal husbandry is nothing but a branch of science which deals with the study of various breeds of domesticated animals. Okay. So undu டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம் இல்லையா. ஸோ அது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வேரியஸ் ப்ரீட்ஸ் ஆஃப் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் அதை பற்றி படிக்க போகிறோம். அந்த ஒரு மேனேஜ்மெண்ட், ஸோ அதை வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ணோம் இப்போ நம்ம அவுட்லைன் பார்த்தோம் இல்லையா, அதுதான். ஓகேவா? ஓகே. ஸோ த பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் விச் டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் வேரியஸ் ப்ரீட்ஸ். அப்போது ஒவ்வொன்றத்துலேயும் இப்போ வேறு வேறு ப்ரீட் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ கேட்டில் அப்படின்னா ரெட் சிந்தி, கிர், தியோனி அப்படிங்கிற வேரியஸ் ப்ரீட்ஸ் எல்லாம் இருக்கும்.
ஸோ அந்த வேரியஸ் ப்ரீட்ஸை பற்றி படிக்க போகிறோம் அண்ட் அதை எப்படி மேனேஜ் பண்ணும் அப்படின்னு படிக்க போகிறோம். ஸோ அதோட எக்கனாமிக் ப்ரொடியூஸ் அதெல்லாம் வந்து படிக்க போகிறோம். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ த பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் விச் டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் வேரியஸ் ப்ரீட்ஸ் ஆஃப் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் அண்ட் தே மேனேஜ்மெண்ட். ஸோ இதெல்லாம் நம்ம எதுக்கு அனிமல்ஸை மேனேஜ் பண்ணணும்? ஃபார் அப்டெய்னிங் பெட்டர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃப்ரம் தெம். அதுக்கு தானே. ஸோ வந்து அதோட அதுக்கிட்ட இருந்து தான் நம்ம வந்து நம்மளோட நியூட்ரிஷனல் ரெக்யூர்மெண்ட்டும் வந்து நம்ம பூர்த்தி பண்ணிக்கிறோம் இல்லையா? ஸோ வந்து அதுக்கிட்ட இருந்து இன்னும் நம்ம எப்படி பெட்டர் சர்வீசஸ் வந்து பெறலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம அதை எப்படி மேனேஜ் பண்ணோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதுதான் த பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் விச் டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் வேரியஸ் ப்ரீட்ஸ் ஆஃப் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் அண்ட் தேர் மேனேஜ்மெண்ட் ஃபார் அப்டெய்னிங் பெட்டர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃப்ரம் தெம் இஸ் நோன் அஸ் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட், த டேர்ம் ஹஸ்பண்ட்ரி டிரைவ்ஸ் ஃப்ரம் த வேர்ட் ஹஸ்பண்ட். ஹஸ்பண்ட்ரி அப்படிங்கிறது ஹஸ்பண்ட் அப்படிங்கிற வேர்ட்லேருந்து டிரைவ் பண்ணப்பட்டது. ஸோ மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஹூ டேக்ஸ் கேர். ஓகே. ஸோ ஹஸ்பண்ட்னா என்னென்னா, ஒன் ஹூ டேக்ஸ் கேர். இது மறக்காது இல்லையா? ஓகே. ஸோ வென் இட் இன்கார்பரேட்ஸ் த ஸ்டடி ஆஃப் ப்ராப்பர் யூட்டிலைசேஷன் ஆஃப் எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் டொமஸ்டிக் அனிமல்ஸ் இஸ் கால் லைஃப் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட். ஸோ நம்ம இப்போ வளர்க்குறது எல்லாமே எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட். ஸோ எக்கனாமிக்கலாக அது வந்து ஏதாவது ஒன்று எப்படி சொல்கிறது, உபயோகமாக இருக்கணும். ஸோ அதை தான் நம்ம வளர்ப்போம் இல்லையா? ஸோ எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் அதை வந்து நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண கற்றுக்கிட்டோன்னா, தட் இஸ் அ லைஃப் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அனிமல் ஹஸ்பண்ட்ரினா என்ன? ஸோ ஹஸ்பண்ட்ரி அப்படிங்கிற வேர்ட் ஹஸ்பண்ட்லேருந்து டிரைவ் பண்ணப்பட்டது. ஒன் ஹூ டேக்ஸ் கேர், யார் நல்லா பார்த்துக்கிறாங்களோ ஹஸ்பண்ட். நெக்ஸ்ட் வந்து, வென் இட் இன்கார்பரேட்ஸ் த ஸ்டடி ஆஃப் ப்ராப்பர் யூட்டிலைசேஷன் ஆஃப் எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் டொமஸ்டிக் அனிமல்ஸ் தட் இஸ் கால் லைஃப் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட். ஓகே. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இந்தியாஸ் பொசிஷன் இன் லைஃப் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? ஸோ வேர்ல்ட் லெவலில் இந்தியா வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் என்ன பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன் பஃபலோ பாப்புலேஷன். ஓகேவா? ஓகே. ஸோ வந்து பஃபலோ பாப்புலேஷன் வேர்ல்ட் லெவலில் பார்க்கும்போது இந்தியாவில் தான் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இன் பஃபலோ பாப்புலேஷன். ஓகே. ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட 56-57%. ஓகேவா? 56-57% அப்ராக்சிமேட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 57% கான்ட்ரிபியூஷன் வந்து இந்தியா வந்து தருது. ஓகேவா? ஸோ டோட்டல் வேர்ல்ட் லெவலில் டோட்டல் பஃபலோ பாப்புலேஷன்லேருந்து இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் மட்டும் பார்த்திங்கன்னா 56-57% அப்ராக்சிமேட்டாகனு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதே வந்து இப்போ லாஸ்ட்டு சென்சஸில் வந்து பார்த்திங்கன்னா 2019 சென்சஸில் 109.85 மில்லியன் பஃபலோ பாப்புலேஷன் வந்து இருந்திருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ இதெல்லாம் 109-110 அந்த மாதிரி அப்ராக்சிமேட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இன் பஃபலோ பாப்புலேஷன் இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் இன் பஃபலோ பாப்புலேஷன், செகண்ட் இன் கேட்டில் அண்டு கோட் பாப்புலேஷன். ஓகேவா? செகண்ட் இன் கேட்டில் அண்டு கோட் பாப்புலேஷன். ஓகேவா? ஸோ வேர்ல்ட் லெவலில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். வேர்ல்ட் லெவலில் இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிறது பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வேர்ல்ட் லெவலில் இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் பவுல்ட்ரி மார்க்கெட் இந்த வேர்ல்டு. ஓகேவா? வேர்ல்ட் லெவலில் இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் பவுல்ட்ரி மார்க்கெட் இந்த வேர்ல்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா, தேர்ட் இன் த பாப்புலேஷன் ஆஃப் ஷீப். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பஃபலோ, செகண்ட் வந்து கேட்டில் அண்ட் கோட், அதே மாதிரி செகண்ட் லார்ஜஸ்ட் பவுல்ட்ரி மார்க்கெட் இன் த வேர்ல்ட் அண்ட் தேர்ட் வந்து பாப்புலேஷன் ஆஃப் ஷீப். ஓகேவா? ஷீப் வந்து தேர்ட் பிளேஸில் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த்து இந்த பாப்புலேஷன் ஆஃப் டக்ஸ் அண்டு சிக்கன். ஓகேவா? இந்தியா வந்து ஃபிஃப்த் பொசிஷன் இந்த பாப்புலேஷன் ஆஃப் டக்ஸ் அண்டு சிக்கன். நெக்ஸ்ட் டென்த் பொசிஷன் இந்த பாப்புலேஷன் ஆஃப் கேமல். ஓகேவா? ஸோ டென்த் இந்த கேமல் பாப்புலேஷன், கேமல் பாப்புலேஷன் இந்த வேர்ல்டு. ஓகே. ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஜென்ரல் இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜிஸ். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரினா என்ன, அதோட டெஃபினேஷன் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்தியாவோட பொசிஷன் வேர்ல்ட் லெவலில் இந்தியாவோட பொசிஷன் என்ன, கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து சம் ஆஃப் த டெர்மினாலஜிஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், breed. A breed is a group of one species of animals which have the same descent and are similar in body shape, size and structure. Okay va? So idha vandu breed. Breed appadina enna, one group of one species of animals. Okay va? So one species of animals adula adoda எப்படி சொல்கிறது, அந்த ஸ்பீஷஸ்க்கு அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்து சேம் ஸ்ட்ரக்சர், சேம் சைஸ், சேம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா, அந்த ஒன் செட் ஆஃப் குரூப்பை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், ப்ரீட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. ஸோ வந்து
ஒரு ஒரு ஸ்பீஷஸ் அந்த ஸ்பீஷஸோட அடுத்தடுத்த டிசன்ட்டு ஸோ அடுத்தடுத்த டிசன்ட்டுக்கு வந்து சேம் கேரக்டர்ஸ் சேம் ட்ரைட்ஸ் ஓகேவா சேம் சைஸ் ஸ்ட்ரக்சர் ஷேப் இதெல்லாம் இருக்கிறப்போ அந்த ஹோல் அந்த டிசன்ட்டை வந்து அந்த ஹோல் அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம் எ ப்ரீட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா எ ப்ரீட் இஸ் அ குரூப் ஆஃப் ஒன் ஸ்பீஷஸ் ஆஃப் அனிமல்ஸ் விச் ஹாவ் த சேம் டிசன்ட் அண்ட் ஆர் சிமிலர் இன் பாடி ஷேப் சைஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஓகே நெக்ஸ்ட் Conception. Conception rate is a measure of cow's fertility at service or the successful union of male and female in reproduction process. Okay. So, conception rate is nothing but a successful union of male and female in reproduction process. Okay. Va? So, conception rate na enna na mating process adha vandhu solraanga. Okay. Va? Successful union of male and female in reproduction process. Okay. Va? Measure of cow's fertility at service. Abdhi solraanga. So, service na enna nadutthu paapom. Okay. Va? So, conception na enna successful union of male and female in reproduction process. Avladhaan. Next one the service. Service na enna pathinga process which mature male covers the female. So, இதுதான் வந்து service அப்படின்னு define பண்ணுறாங்க animal husbandry. Okay, வா? Okay. The term indicates the process in which mature male covers the female. Okay? Okay. So, next வந்து பார்த்திங்கன்னா gestation. It is the process or period of developing inside the womb between conception and birth. This is applicable to any group of animals. Okay. Gestation அப்படின்னு இஸ் நத்திங் பட் அ ப்ரெக்னன்சி பீரியட் ஓகேவா ஸோ வந்து பிட்வீன் த கன்செப்ஷன் அண்ட் பர்த் கன்செப்ஷன்னா என்ன சொன்னோம் ஸோ வந்து மேல் அண்டு ஃபீமேல் ஓகேவா ஸோ இது ரெண்டும் யூனியன் ஆகிற அந்த ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் தான் வந்து கன்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஓகே ஸோ இந்த கன்செப்ஷன்லேருந்து ஒரு நியூ பார்ன் ஓகேவா ஒரு நியூ பார்ன் ரிலீஸ் ஆகிற இந்த ரெண்டு இடப்பட்ட பீரியட் தான் வந்து என்னென்னா கெஸ்டேஷன் பீரியட் அதாவது ப்ரெக்னன்சி பீரியடை தான் வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா கெஸ்டேஷன் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா ஓகே ஸோ வந்து பிட்வீன் த கன்செப்ஷன் அண்ட் த நியூ பார்ன் ஓகேவா ஸோ அந்த பர்த் நியூ பர்த் ஸோ இது ரெண்டுக்கும் இடப்பெட்டில் இருக்க பீரியடு தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் கெஸ்டேஷன் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்ச்சுரிஷன் ஓகே ஸோ இது வந்து என்னென்னா ப்ராசஸ் ஆஃப் கிவிங் பர்த் டு நியூ யங் ஒன் ஓகேவா த டேர்ம் இண்டிகேட்ஸ் த ஆக்ட் ஆஃப் கிவிங் பர்த் டு யங் ஒன் ஓகேவா ஓகே ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த கெஸ்டேஷன் வந்து திஸ் இஸ் அப்ளிகபிள் டு எனி குரூப் ஆஃப் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ கெஸ்டேஷன் பீரியட்னு நம்ம எல்லாத்துலேயும் சொல்லுவோம் பட் பாஸ்டுரேஷன் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் வந்து அந்த டேர்ம் வந்து ஒவ்வொரு இதுக்கும் மாறும் ஓகேவா ஸோ அது என்ன நம்ம பின்னாடி பார்ப்போம் ஓகேவா ஸோ நார்மலாக பாஸ்டுரேஷன் அப்படின்னா என்ன கிவிங் பர்த் டு யங் ஒன் ஓகேவா ஓகே ஸோ நெக்ஸ்ட் க்ரீப் க்ரீப் இஸ் தட் பிளேஸ் விச் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபீடிங் ஆஃப் லேம்ப் காவ்ஸ் பிக்லட் பட் நாட் யூஸ்ட் ஃபார் அடல்ட்ஸ் ஓகே ஸோ க்ரீப் அப்படின்னா என்ன யங் ஒன்ஸுக்கெலாம் ஃபீடிங் பண்ணுற அந்த ஸ்பேஸ் தான் வந்து என்னென்னு சொல்லுவோன்னா க்ரீப் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ யங் ஒன்ஸுக்கெலாம் வந்து ஃபீடிங் பண்ணக்கூடிய அந்த பிளேஸ் தான் வந்து என்னென்னு சொல்லுவோம் க்ரீப் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா ஸோ யங் ஒன்ஸுக்குன்னு தனியாக மேனேஜ்மெண்ட் கேர் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம படிப்போம் அப்படின்ட்டு அப்போ யங் ஒன்றுக்கெலாம் வந்து தனியாக ஃபீட் பண்ணக்கூடிய பிளேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்போ அந்த பிளேஸுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீப் அப்படிங்கிறது ஓகேவா இஸ் தட் பிளேஸ் விச் இஸ் யூஸ்ட் ஃபார் ஃபீடிங் ஆஃப் லேம்ப் காப்ஸ் அண்டு பிக்லெட் ஓகே நாட் யூஸ்ட் ஃபார் அடல்ட்ஸ் ஓகே ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து லாக்டேஷன் ஈல்டு ஸோ மில்க் ஈல்டு இன் லாக்டேஷன் பீரியட் ஆஃப்டர் பாஸ்டுரேஷன் த மில்க் ஈல்டு பர் டே வில் பி இன்க்ரீஸ்ட் அண்ட் ரீச் அ ஸ்பீக் வித்தின் 2 to 4 weeks ஆஃப்டர் கோவிங் ஓகே ஆஃப்டர் 3 to 4 லாக்டேஷன் த ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட்ஸ் டிக்ளைனிங் ஓகே ஸோ லாக்டேஷன் ஈல்டு அப்படிங்கிறது என்னென்னா மில்க் ஈல்டு ஓகேவா ஸோ அனிமல் வந்து அதாவது கேட்டில் பர்டிகுலராக ஓகே லாக்டேஷன் ஈல்டு தான் மில்க் ஈல்டு ஓகேவா ஸோ ஆஃப்டர் பாஸ்டுரேஷன் அதாவது அனிமல் வந்து கிவிங் அ நியூ பர்த் ஓகேவா ஸோ அந்த ஒரு கன்று ஈன்றதுக்கப்புறம் மில்க் வரும் இல்லையா ஸோ கன்று ஈன்றதுக்கப்புறம் 2 to 4 weeks அதோட மில்க் ஈல்டு வந்து ரொம்ப இன்க்ரீஸாக இருக்கும் ஓகேவா ஸோ அதுதான் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா பீக் ஈல்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ அனி ஆஃப்டர் பாஸ்டுரேஷன் மில்க் ஈல்டு பர் டே ஓகேவா பர் டே வில் பி இன்க்ரீஸ் அண்ட் ரீச்சஸ் பீக் வித்தின் 2 to 4 weeks ஓகேவா ஸோ பாஸ்டுரேஷனுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளோட மில்க் ஈல்டும் இன்க்ரீஸ் ஆகும் 2 to 4 weeks அது வந்து மில்க் ஈல்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அந்த பீரியடில் அந்த ஆஃப்டர் காவிங் அந்த 2 to 4 weeks இருக்கிற அந்த அதிகமான மில்க் ஈல்டு அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவாங்கன்னா பீக் ஈல்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஓகே ஸோ ஆஃப்டர் 3 or 4 lactation the production starts declining
ஸோ அந்த பீக் லீல்டுக்கு அப்புறம் ஒரு 2 to 4 weeks அப்புறம் அதுக்கப்புறம் இட் ஸ்டார்ட்ஸ் டிக்ளைனிங் அந்த மில்க் லீல்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும் ஸோ அதுதான் ஓகேவா ஆஃப்டர் 3 or 4 லாக்டேஷன் தி ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட்ஸ் டிக்ளைனிங் ஓகே ஓகே ஸோ இதே மாதிரி ட்ரை பீரியட் அப்படின்னு ஒன்று இருக்குது ஓகேவா ஓகே ஸோ லாக்டேஷன் பீரியட்னால் மில்க் ஈல்டு வந்து அதிகமாக இருக்கிறது மில்க் ஈல்டு இருக்கிற பீரியட் வந்து லாக்டேஷன் பீரியட்னு சொல்கிறாங்க ஓகேவா ட்ரை பீரியட் அப்படிங்கிறது மில்க் ஈல்டு வந்து ஸ்டாப் ஆகும் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து சாரி இப்போ நம்ம பார்த்தது லாக்டேஷன் ஈல்டு ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது லாக்டேஷன் பீரியட் ஓகே ஸோ இந்த லாக்டேஷன் பீரியட்னா என்னென்னா லென்த் ஆஃப் மில்க் ப்ரொடியூசிங் பீரியட் ஆஃப்டர் காவிங் ஓகே ஸோ கன்று ஈன்றதுக்கப்புறம் மில்க் ப்ரொடியூசிங் அந்த அனிமல் வந்து எவ்வளோ நாளைக்கு வந்து மில்க் ப்ரொடியூசிங் மில்க் ப்ரொடியூஸ் பண்ணுதோ ஸோ அந்த லென்த் ஓகேவா அந்த டைம் லென்த் அந்த பீரியட் லென்த்து தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா லாக்டேஷன் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா லென்த் ஆஃப் மில்க் ப்ரொடியூசிங் பீரியட் ஆஃப்டர் காவிங் இஸ் நோன் அஸ் லாக்டேஷன் பீரியட் த ஆப்டிமம் லாக்டேஷன் பீரியட் இஸ் 3 to 5 days ஓகேவா ஆப்டிமம் லாக்டேஷன் பீரியட் எவ்வளோ 3 to 5 days ஓகே நெக்ஸ்ட் ஏஜ் அட் ஃபஸ்ட்டு காவிங் ஓகே ஸோ ஒவ்வொரு அனிமலும் ஃபஸ்ட்டு அந்த நியூ பார்ன் கொடுக்குற அந்த பர்டிகுலர் ஏஜ் என்ன அப்படின்னு இப்போ எந்த வருஷத்துக்குள்ளே ஒரு அனிமல் எத்தனை வருஷத்துக்குள்ளே முதல்ல கன்று ஈன்றும் அப்படிங்கிறது தான் ஓகேவா த டிசைரபிள் ஏஜ் ஃபஸ்ட்டு காவிங் இன் இந்தியன் ப்ரீட் இஸ் 3 years ஓகேவா ஸோ இந்தியன் ப்ரீடுக்கு 3 years க்ராஸ் ப்ரீடுக்குன்னு பார்த்திங்கன்னா 2 to 2.5 years அண்ட் பஃபலோஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 3.5 years ஓகேவா ஸோ ஏஜ் அட் ஃபஸ்ட்டு காவிங் ஸோ பஃபலோ 3.5 years வந்து அதோட ஏஜ் அட் ஃபஸ்ட்டு காவிங் ஓகேவா நெக்ஸ்ட்டு க்ராஸ் ப்ரீடுன்னு பார்த்திங்கன்னா அது ஃபஸ்ட்டு கன்றுன்றது எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 to 2.5 years அது கிவிங் பர்த் டு நியூ பார்ன் இந்தியன் ப்ரீட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 3 வருஷம் ஓகேவா 3 வருஷத்தில் ஏஜ் அட் ஃபஸ்ட்டு காவிங் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பீரியட் ஓகேவா ஸோ சர்வீஸ் பீரியட் சர்வீஸ்னால் நம்ம என்ன பார்த்தோம் மெச்சூர் மேல் கவர்ஸ் த ஃபீமேல் ஓகேவா அந்த ப்ராசஸ்க்கு பேர் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தோம் சர்வீஸ் பீரியட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த பீரியட் பிட்வீன் டேட் ஆஃப் காவிங் அண்ட் டேட் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் கன்செப்ஷன் ஓகேவா ஸோ டேட் ஆஃப் காவிங் அதாவது கன்று ஈன்றும் இல்லையா ஓகேவா ஸோ கிவிங் பர்த் டு நியூ பார்ன் ஓகேவா ஸோ நியூ பார்ன் பிறக்கும் இல்லையா ஸோ அந்த நியூ பார்ன் பிறந்ததுலேருந்து அடுத்த ரீயூனியன் அதாவது அடுத்த மேட்டிங் ஓகேங்களா ஓகே ஸோ இட் இஸ் த பீரியட் பிட்வீன் டேட் ஆஃப் காவிங் அண்ட் த டேட் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் கன்செப்ஷன் ஓகேவா ஸோ டேட் ஆஃப் காவிங்க்கும் ஒன்ஸ் கன்று ஈன்றும் இல்லையா அதுக்கப்புறம் அடுத்த கன்செப்ஷன் வர வரைக்கும் அந்த இடைப்பட்ட இருக்கக்கூடிய பீரியட் தான் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் சாரி சர்வீஸ் பீரியட் ஓகேவா ஓகே சர்வீஸ் பீரியட் ஓகே ஓகே இட் இஸ் த பீரியட் பிட்வீன் டேட் ஆஃப் காவிங் அண்ட் டேட் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் கன்செப்ஷன் ஓகேவா ஓகே இன் கேட்டில் ஆப்டிமம் சர்வீஸ் பீரியட் இஸ் 60 to 90 days ஓகேவா கேட்டில் ஆப்டிமம் சர்வீஸ் பீரியட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 60 to 90 days இருக்கணும் ஓகேவா ஓகே ஸோ ஒன்ஸ் கன்று ஈன்றதுக்கப்புறம் அடுத்த கன்செப்ஷன் உடனேவும் நடக்க அதாவது அந்த சர்வீஸ் பீரியட் ஓகேவா உடனே நடக்கக்கூடாது அந்த சர்வீஸ் பீரியட் வந்து ரொம்ப லாங்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது ஓகேவா இந்த சர்வீஸ் பீரியட் வந்து ரொம்ப லாங்காக இருந்துச்சுன்னா என்னாகும் அப்போ அடுத்த மீட்டிங்கான பீரியட் ரொம்ப லாங் ஆயிடுச்சுன்னா அந்த ப்ரொடக்ஷன் ரேட்லாம் வந்து கம்மியாயிரும் ஸோ அது வந்து கரெக்ட் இல்லை அதே மாதிரி ரொம்ப கம்மியாக அந்த சர்வீஸ் பீரியட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் தப்பு தான் பிகாஸ் அந்த ஒன்ஸ் காவிங்க்கு அப்புறம் அந்த ஃபீமேல் கவ் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகும் அதோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் வந்து பிகமிங் பேக் டு நார்மல் ஸோ இந்த இதுக்கெலாம் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ அந்த சர்வீஸ் பீரியட் வந்து ரொம்ப டூ லாங்காகவும் இருக்கக்கூடாது டூ ஷார்ட்டாகவும் இருக்கக்கூடாது ஓகேவா ஸோ ஆப்டிமம் வந்து 60 to 90 days அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்டர் காவிங் பீரியட் ஓகேவா பீரியட் பிட்வீன் 2 successive காவிங் அதாவது இப்போ போன தடவை என்ன பார்த்தோம் சர்வீஸ் பீரியடுங்கிறது பார்த்தோம் அது காவிங்லேருந்து கன்செப்ஷன் வரைக்கும் இந்த இன்டர் காவிங் பீரியடுங்கிறது ஒன் காவிங்லேருந்து அடுத்த காவிங் வரைக்கும் ஓகேவா அதாவது ஒன்ஸ் கிவிங் பர்த் டு நியூ ஒன் அடுத்த கன்ட்ரின்றது வரைக்கும் ஓகேவா ஸோ வந்து பீரியட் பிட்வீன் 2 successive காவிங் அப்படிங்கிறது ஓகே இட் இஸ் மோர் ப்ராஃபிட்டபிள் டு ஹாவ் ஒன் காஃப் இயர்லி இன் கேட்டில் அண்ட் அட்லீஸ்ட் ஒன் காஃப் ஃபார் எவ்ரி 15 months இன் பஃபலோஸ் ஓகே ஸோ கேட்டில் பொறுத்த வரைக்கும் இயர்லி ஒரு தடவை வந்து கிவிங் பர்த் டு நியூ ஒன் அப்படி இருக்கணும் இதே வந்து பஃபலோஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 15 months ஒரு தடவையாவது பஃபலோ ஷுட் கிவ் பர்த் டு நியூ ஒன் ஸோ அந்த மாதிரி இருக்கணும் ஓகேவா ஓகே அதுதான் வந்து ப்ராஃபிட்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க
சரி நெக்ஸ்ட் வந்து ரீப்ரொடக்டிவ் எஃபிஷியன்சி மோர் நம்பர் ஆஃப் காஃப்ஸ் டியூரிங் லைஃப் டைம். ஸோ வந்து ஒரு கவ் வந்து அதோடய லைஃப் டைமில் எவ்வளோ காஃப்ஸ் எவ்வளோ கன்று ன்றதோ அதுதான் வந்து ரீப்ரொடக்டிவ் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே நெக்ஸ்ட்டு ஃபீக்கண்டிட்டி. ஃபீக்கண்டிட்டி அப்படின்னா இட் இண்டிகேட்ஸ் த எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் த அபண்டன்ட் ஹெல்த்தி க்ரோத் ஆர் ஆஃப் ஸ்ப்ரிங். ஓகேவா இட் இண்டிகேட்ஸ் த எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் த அபண்டன்ட் ஹெல்த்தி க்ரோத் ஆர் ஆஃப் ஸ்ப்ரிங். ஓகேவா அதாவது ஓகே ஒரு ஹெல்த்தியான ஆஃப் ஸ்ப்ரிங்கை வந்து ஈன்றெடுக்கிறத வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபீக்கண்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர்த்து ஃபர்டிலிட்டி ஸ்டெர்லிட்டி ஸோ இதெல்லாம் தெரியும் இல்லையா. ஃபர்டிலிட்டினா என்ன எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் த நியூ ஒன்ஸ். ஸ்டெர்லிட்டி அப்படின்னா இன்எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் த நியூ ஒன்ஸ் அதாவது யங் ஒன்ஸ். ஓகேவா ஸோ அதுதான் ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலான டெர்மினாலஜிஸ் அண்ட் வந்து எப்படி சொல்கிறது இம்பார்ட்டண்ட்டான டெர்மினாலஜிஸ் ஓகேவா. ஸோ இது இல்லாமல் இன்னும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நிறையா இருக்கும் ஓகேவா. ஸோ வந்து நம்ம அப்போ வந்து நம்ம ரொம்ப நிறையா தேவையில்லை நம்ம ஜென்ரலாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற இந்த டெர்மினாலஜிஸ் வந்து நமக்கு போதுமானது ஓகேவா. ஸோ லாக்டேஷன் ஈல்டு கெஸ்டேஷன் ஸோ இதிலருந்தால் வந்து க்வெஷ்சன் இருக்குது ஓகேவா. ஸோ வந்து கெஸ்டேஷன் பீரியட் ஃபார் பஃபலோ அப்படின்னு லாஸ்ட் இயர் ரீசெண்டாக ப்ரீவியஸ் இயர் க்வெஷ்சன்ஸில் கேட்டிருந்தாங்க ஓகேவா. ஸோ அது தெரிஞ்சால் ஆன்சர் பண்ணுங்கள் கமெண்ட்டில் ஓகேவா. ஓகே ஸோ வந்து ஸோ இது ரிலேட்டடாக இருக்கிற இது ரிலேட்டடாக தான் வந்து நமக்கு க்வெஸ்சன்ஸ் வந்து மேக்ஸிமம் வரும் ஓகேவா. ஓகே ஸோ ப்ரீட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ ஒன் ஸ்பீஷஸ் ஆஃப் குரூப் ஆஃப் ஒன் ஸ்பீஷஸ் ஆஃப் அனிமல்ஸ் சேவிங் ஹேவிங் த சேம் ஷேப் சைஸ் அதெல்லாம் ஓகேவா. கன்செப்ஷன் ரேட்னா என்னென்னு பார்த்தோம். அந்த மேட்டிங் ப்ராசஸ் சர்வீஸ் பீரியட் சாரி சர்வீஸ்னா மெச்சூர் மேல் கவர்ஸ் த ஃபீமேல் ஓகேவா. கெஸ்டேஷன் பீரியட் இந்த கெஸ்டேஷன் பீரியட் சர்வீஸ் பீரியட் அதுக்கப்புறம் இன்டர்காவிங் பீரியட் இது வந்து கிளியராக இருக்கணும் ஓகேவா. கெஸ்டேஷன் பீரியட்னா என்ன பிட்வீன் த கன்செப்ஷன் அதாவது மேட்டிங் ப்ராசஸ்லேருந்து கிவிங் பர்த் டு நியூ ஒன் ஸோ அந்த இடைப்பட்டு இருக்கக்கூடிய ப்ரெக்னென்சி பீரியட் தான் என்ன சொல்கிறாங்க கெஸ்டேஷன் பீரியட்னு சொல்கிறாங்க. இதே சர்வீஸ் பீரியட் அப்படின்னா காவிங் அதாவது கன்று ஈண்டதுக்கப்புறம் பேச்சுரேஷன் ஓகேவா அதாவது நியூ பார்ன் பிறந்ததுக்கப்புறம் அடுத்த கன்செப்ஷன் அந்த இடப்பட்டு இருக்கக்கூடிய பீரியட் வந்து சர்வீஸ் பீரியட்னு சொல்கிறாங்க. இதே இன்டர் காவிங்னா ஒரு பர்த் ஒரு தடவை கன்று ஈன்றதுலேருந்து அடுத்த தடவை கன்று ஈன்ற வரைக்கும் அந்த ரெண்டு இடப்பட்டு இருக்கக்கூடிய பீரியட் வந்து இன்டர் காவிங் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பேச்சுரேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். பேச்சுரேஷன் அப்படின்னா கிவிங் பர்த் டு யங் ஒன் ஸோ அந்த ப்ராசஸ் பேர். க்ரீப் அப்படின்னா என்ன யங் ஒன்ஸ்க்கு ஃபீடிங் பண்ணுற பிளேஸ் ஓகே. நெக்ஸ்ட்டு லாக்டேஷன் ஈல்னா மில்க் ஈல்டு ஸோ ஆஃப்டர் காவிங்க்கு அப்புறம் வித்தின் 2 to 4 weeks மில்க் ஈல்டு வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் பீக் ஈல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பீக் ஈல்டுக்கு அப்புறம் இட் ஸ்டார்ட்ஸ் டிக்ளைனிங் த மில்க் ப்ரொடக்ஷன் ஓகே. நெக்ஸ்ட்டு லாக்டேஷன் பீரியட்னா ஆப்டிமமாக கேட்டலுக்கு அதாவது லாக்டேஷன் பீரியட் எவ்வளோ இருக்கும் 3 to 5 days இருக்கும். ஸோ வந்து ஆஃப்டர் காவிங் கன்று ஈன்றதுக்கப்புறம் எவ்வளோ நாள் மில்க் ப்ரொடியூஸ் பண்ணதோ அந்த டைம் பீரியட்லேருந்து தான் வந்து லாக்டேஷன் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஏஜட் ஃபஸ்ட்டு காவிங் ஸோ கேட்டலுக்கு இந்தியன் ப்ரீட்ஸ்க்கு 3 years க்ராஸ் ப்ரீட் கேட்டலுக்கு 2 to 2.5 years பஃபலோஸ்க்கு 3.5 years ஓகேவா. ஓகே ஸோ மேக்ஸிமம் நம்ம பார்த்தாச்சு. ஸோ ரீப்ரொடக்டிவ் எஃபிஷியன்சி எவ்வளோ நம்பர் ஆஃப் கர்வ்ஸ் வந்து அதோட லைஃப் டைமில் கொடுக்குது அப்படிங்கிறது ஓகே. ஓகே ஓகே ஸோ வந்து என்ன பார்க்க போகிறோம் காமன் நேம்ஸ் ஃபார் அதோட குரூப் அதோட ஏஜ் அது ரிலேட்டடாக பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ இது வந்து இந்த டேபிளர் காலம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதிலேருந்து கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து இருக்குது ஓகேவா. ஓகே ஸோ ஃபஸ்ட் இது வந்து நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸை வச்சுட்டு ஒய்யெல்லாம் படிச்சிடலாம் இல்லைன்னா ஒய்யை வச்சுட்டு எக்ஸெல்லாம் படிச்சிடலாம் ஓகேவா. அதாவது ரோ வைஸாகவும் நீங்கள் படிக்கலாம் காலம் வைஸாகவும் படிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே நான் வந்து எக்ஸ் ஓகேவா எக்ஸை வச்சுட்டு காலம்ஸ் எல்லாம் வந்து முடிச்சுட்டு வந்துடுறேன் ஓகேவா. ஓகே ஸோ வந்து இப்போ ஸ்பீஷஸ் அப்படின்னா ஒவ்வொரு இப்போ கேட்டில்னா அதோட ஸ்பீஷஸ் என்ன சொல்லுவோம் கோட்னா அதோட ஸ்பீஷஸ் என்ன சொல்லுவோம். இப்போ அடல்ட் மேல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கேட்டிலில் அடல்ட் மேலே எப்படி டிஃபைன் பண்ணுவோம் கோட்டில் அடல்ட் மேலே எப்படி டிஃபைன் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து நம்ம சில இது பார்க்க போகிறோம் ஓகேவா. ஓகே ஸோ இதுவும் வந்து இந்த டெர்மினாலஜிஸ்க்குள்ளே வரும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதிலேருந்து கண்டிப்பாக வந்து நமக்கு க்வெஸ்சன்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஓகே ஸோ ஃபஸ்ட் ஸ்பீஷஸ் அப்போ ஒவ்வொரு ஸ்பீஷஸ் இப்போ கேட்டில்னா அதோட ஸ்பீஷஸ் வந்து போவைன்
பஃபலோனா அதோட ஸ்பீஷஸ் பொவைன் ஓகேவா. ஸோ கேட்டில் அண்ட் பஃபலோ இது ரெண்டோட ஸ்பீஷஸும் என்னென்னு சொல்லுவோம், பொவைன்னு சொல்லுவோம். ஷீப்னா அதோட ஸ்பீஷஸ் என்ன சொல்லுவோம், ஓவைன் அப்படின்னு சொல்லுவோம். கோட்னா அதோட ஸ்பீஷஸ் கேப்ரின் ஓகேவா, கோட்னா அதோட ஸ்பீஷஸ் என்னென்னு சொல்லுவோம், கேப்ரின். பிக்னா வந்து ஸ்வைன் ஆர்சஸ் அண்ட் ஹார்ஸ்னா ஈக்வின் ஓகேவா, ஹார்ஸ்னா என்னென்னு சொல்லுவோம், ஈக்வின் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. நெக்ஸ்ட் குரூப், இப்போ ஒவ்வொரு கேட்டிலும் குரூப்பாக இருக்கும்போது அதை எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படிங்கிறது. இப்போ குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டில் பஃபலோ இது ரெண்டையும் வந்து ஹர்ட் அப்படின்னு சொல்லுவோம். கேட்டில் பஃபலோ ரெண்டையும் என்னன்னு சொல்லுவோம், ஹர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஷீப்போட குரூப்பை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவோம், ஃப்ளாக். ஷீப்போட குரூப்பை எப்படி டிஃபைன் பண்ணுவோம், ஃப்ளாக். கோட்டோட குரூப்பை எப்படி டிஃபைன் பண்ணுவோம், குரூப் ஆஃப் கோட் எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா ட்ரிப் ஓகேவா. ஸோ ட்ரிப் இதுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், அது இல்லைன்னா ஃப்ளாக் ஆர் பேண்ட் ஓகேவா. ஸோ இப்படி டிஃபைன் பண்ணுவோம், ட்ரிப்பு இல்லைன்னா ஃப்ளாக் ஆர் பேண்டு. ஸோ ட்ரிப்பு ஃபஸ்ட்டாக வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ ட்ரிப் குரூப் ஆஃப் கோட் வந்து ட்ரிப், அது இல்லைன்னா அது ஆப்ஷனில் இல்லைன்னா ஃப்ளாக் ஆர் பேண்டு இது எழுதலாம் ஓகேவா. நெக்ஸ்ட்டு பிக், பிக்கோட குரூப்பை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம், ஸ்டாக் ட்ராவ் ஆர் ஹெட் ஓகேவா, ஸ்டாக் ஆர் ட்ராவ் ஆர் ஹெட் ஓகேவா. ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு ஹார்ஸ் வந்து பேக் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறோம், ஹார்ஸோட குரூப் பேர் என்ன, பேக். நெக்ஸ்ட்டு அடல்ட் மேல், ஸோ ஒவ்வொன்றத்துலேயும் அடல்ட் மேலே எப்படி டிஃபைன் பண்ணுவோம் ஓகேவா. அடல்ட் மேல் கேட்டில் வந்து புல் ஓகேவா, கேட்டில் வந்து அடல்ட்டாக இருக்கும் போது அது என்னென்னு சொல்லுவோம், புல்லுன்னு சொல்லுவோம். இதே பஃபலோனா பஃபலோ புல்லுன்னு சொல்கிறோம் ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஷீப்போட அடல்ட் மேல் அப்படின்னு சொல்லுவோம்னா ரேம், ரேம் ஆர் ராம் எப்படி வேணாலும் ப்ரனவுன்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே. ஸோ ராம் அப்படி நான் ப்ரனவுன்ஸ் பண்ணுறேன், ராம் ஆர் டப் ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், ராம் இல்லைன்னா டப் அப்படின்னு, அது இல்லை ஆப்ஷனில் இல்லைன்னா பக் அப்படின்றதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ அடல்ட் மேல் ஃபார் ஷீப் அப்படின்னா ராம் ஆர் டப் ஓகே. நெக்ஸ்ட்டு கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக் ஆர் பில்லி ஓகேவா, இது ரெண்டையுமே எடுத்துக்கலாம். ஸோ கோட்டோட அடல்ட் மேல் என்ன, பக் ஆர் பில்லி. நெக்ஸ்ட்டு பிக்கோட அடல்ட் மேல் போர், பிக்கோட அடல்ட் மேல் என்ன, போர் ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஹார்ஸோட அடல்ட் மேல் ஸ்டாலியன் ஓகேவா, ஓகே ஹார்ஸோட அடல்ட் மேல் என்ன, ஸ்டாலியன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு அடல்ட் ஃபீமேல், ஒவ்வொருத்தரையும் அடல்ட் ஃபீமேல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ அடல்ட் ஃபீமேல் ஃபார் கவ், சாரி கேட்டில் வந்து கவ் ஓகேவா, அடல்ட் ஃபீமேல் ஃபார் கேட்டில் கவ், அடல்ட் ஃபீமேல் ஃபார் பஃபலோ ஷீ பஃபலோ, அடல்ட் ஃபீமேல் ஃபார் பஃபலோ என்ன, ஷீ பஃபலோ. இதே அடல்ட் ஃபீமேல் ஃபார் ஷீப் ஓகேவா, அடல்ட் ஃபீமேல் ஃபார் ஷீப் என்னென்னா ஈவ் ஆர் டேம் ஓகேவா. ஸோ ஈவ் இதுக்கு தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் ஓகேவா. அடல்ட் ஃபீமேல் ஃபார் வந்து ஷீப் அப்படிங்கிறது ஈவ். நெக்ஸ்ட்டு அடல்ட் ஃபீமேல் ஃபார் கோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோ ஆர் நானி, இது ரெண்டுமே எடுத்துக்கலாம் ஓகேவா. அடல்ட் ஃபீமேல் ஃபார் கோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோ ஆர் டேனி. நெக்ஸ்ட்டு அடல்ட் ஃபீமேல் ஆஃப் பிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சவ் ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுக்கணும் ஓகேவா, சவ் ஓகேவா. இது வந்து லாஸ்ட் இயர் கொஷின், ஏ ஃபோரில் 2020 கொஷின்ஸ் ஓகேவா, இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஸோ அடல்ட் ஃபீமேல் ஆஃப் பிக் என்னென்னு கேட்டிருக்காங்க, சவ் ஓகே. நெக்ஸ்ட்டு ஸோ இது ரொம்ப முக்கியம், அடல்ட் ஃபீமேல் ஆஃப் பிக் என்ன, ப்ரீவியஸ் இயர் கொஷின், சவ். நெக்ஸ்ட்டு ஹார்ஸ், அடல்ட் ஃபீமேல் ஆஃப் ஹார்ஸ் என்ன, மேர் ஓகே, அடல்ட் ஃபீமேல் ஆஃப் ஹார்ஸ் என்ன, மேர் ஓகே. நெக்ஸ்ட்டு நியூ பார்ன், இப்போ ஒவ்வொரு இதோட நியூ பார்ன் என்ன எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டிலோட நியூ பார்ன் காஃப் ஓகேவா, கேட்டிலோட நியூ பார்ன் என்ன, காஃப். நெக்ஸ்ட்டு பஃபலோட நியூ பார்ன் பஃபலோ காஃப். நெக்ஸ்ட்டு ஷீப்போட யங் ஒன் அதாவது நியூ பார்ன் என்ன சொல்லுவோம், லேம்ப் ஆர் லேம்கின் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா, லேம்ப் ஆர் லேம்கின் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு கோட்டோட நியூ பார்ன் என்னன்னு சொல்லுவோம், கிட்டுன்னு சொல்லுவோம். பிக்கோட நியூ பார்னை பிக்லட் ஆர் ஷோர்ட் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா பிக்லிங் ஓகேவா, பிக்லட் ஆர் ஷோர்ட் இது ரெண்டுக்கும் முக்கியமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, பிக்லட் ஆர் ஷோர்ட் ஆர் பிக்லிங். நெக்ஸ்ட்டு ஹார்ஸோட நியூ பார்ன் என்னென்னு சொல்கிறோம், ஃபோல் ஓகேவா, FOAL ஃபோல் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா. ஸோ கேட்டில்னா காஃப், பஃபலோனா பஃபலோ காஃப், ஷீப்னா லேம்ப் ஆர் லேம்கின், கோட்டுனா கிட்டு ஓகேவா, கோட்டுனா என்ன கிட்டு, பிக்னா பிக்லட் ஆர் பிக்லிங் ஆர் ஷோர்ட், இதே வந்து ஹார்ஸ்னா ஃபோல் ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு யங் மேல், ஒவ்வொரு அனிமலோட யங் மேல் எப்படி சொல்லுவாங்க, யங் ஃபீமேல் எப்படி சொல்லுவாங்க. இப்போ கேட்டிலோட யங் மேல் வந்து புல் காஃப், அப்புறம் என்ன, பஃபலோ ஓகே. பஃபலோட யங் மேல் வந்து பஃபலோ புல் காஃப் அப்படின்னு சொல்கிறாங்க, மோர் ஆர்லெஸ் கேட்டில் அண்ட் பஃபலோ இது ரெண்டுக்கும் சேமாக தான் இருக்குது இல்லையா ஓகே. ஸோ கேட்டிலோட யங் மேல் வந்து புல் காஃப், பஃபலோட யங் மேல் வந்து பஃபலோ புல் காஃப். நெக்ஸ்ட்டு ஷீப்போட யங் மேல் வந்து பார்த்திங்கன்னா ரேம் ஆர் டப் லேம்ப் ஓகேவா, அதாவது ரேம் லேம்ப் ஆர்
டப் லேம்ப் ஓகேவா ஸோ ராம் ஆர் ராம் ஓகே ராம் லேம்ப் ஆர் டப் லேம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அதோட மேல் பார்த்தோம் இல்லையோ மேலோட பேர் தானே ராம் அல்ல டப் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ யங் மேல் அப்படின்னா ராம் அது லேம்ப் அப்படிங்கிறத சேர்த்திக்கிறாங்க அவ்வளோதான் ஓகேவா ராம் லேம்ப் அண்ட் டப் லேம்ப் நெக்ஸ்ட் வந்து கோட் கோட்டோட யங் மேல் வந்து பக்லிங் ஆர் மேல் கிட் பக்குன்னு பார்த்தோம் இல்லையா ஸோ பக்லிங் ஆர் மேல் கிட் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து பிக்கோட யங் மேல் வந்து பார்த்திங்கன்னா போர்லிங் பிக்கோட யங் மேல் என்னது போர்லிங் நெக்ஸ்ட்டு ஹார்ஸோட யங் மேல் கால்ட் COLT ஓகேங்களா ஓகே ஹார்ஸோட யங் மேல் என்ன கால்ட் நெக்ஸ்ட்டு யங் ஃபீமேல் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்டிலுக்கு வந்து ஹெய்ஃபர் காஃப் பஃபலோக்கு வந்து பஃபலோ ஹெய்ஃபர் காஃப் ஓகேவா ஸோ மேல்னா புல்லுன்னு எடுத்துக்கணும் ஃபீமேல்னால் ஹெய்ஃபர்னு எடுத்துக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஷீப்புக்கு வந்து ஈவ் லேம்ப் ஆர் கிம்மர் லேம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஈவ் லேம்ப் ஒரு கிம்மர் லேம்ப் நெக்ஸ்ட்டு வந்து ஷீப் முடிச்சிட்டோமா நெக்ஸ்ட்டு கோட் கோட்லிங் ஓகேவா கோட் என்ன கோட்லிங் நெக்ஸ்ட்டு வந்து கில்ட் அதாவது எதுக்கு பிக்குக்கு ஓகேவா பிக்கோட யங் ஃபீமேல் என்னன்னு சொல்கிறோம் கில்ட்டுன்னு சொல்கிறோம் ஓகேவா பிக்கோட யங் ஃபீமேல் என்னன்னு சொல்கிறோம் கில்ட்டுன்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு ஹார்ஸோட யங் ஃபீமேல் என்ன சொல்கிறோம் ஃபில்லின்னு சொல்கிறோம் ஓகேவா ஹார்ஸோட என்ன யங் ஃபீமேல் என்ன சொல்கிறோம் ஃபில்லின்னு சொல்கிறோம் ஓகேவா ஸோ இதெல்லாம் அப்படியே வந்து நான் சொல்ல சொல்ல நோட்ஸ் எழுதிட்டு வந்துடுங்க அப்படி இல்லைனாலும் இதை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இது வந்து நான் ஒவ்வொன்றும் சொல்ல சொல்ல அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து மைண்டில் ஏறிடாது இதை நீங்கள் எழுதி படிக்கும் போது தான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது மைண்டில் ஏறும் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு ஸோ நெக்ஸ்ட்டு காஸ்ட்ரேட்டட் மேல் ஸ்டெர்லைஸ்டு ஃபீமேல் ஒவ்வொன்றுத்துலையும் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ காஸ்ட்ரேட்டட் மேல் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் த மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஓகேவா ஸோ அதாவது மேலுக்கு அதோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கனை ரிமூவ் பண்ண ப்ராசஸ் ஓகேவா ஸோ காஸ்ட்ரேஷன் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் ப்ராசஸ் இன் மேல் அதாவது ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இன் மேல்ஸ் லைக் டெஸ்டிகல்ஸ் ஓகேவா ஓகே ஸோ வந்து அப்படி ரிமூவ் பண்ணப்பட்ட மேலில் தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் காஸ்ட்ரேட்டட் மேல் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதே தான் வந்து ஃபீமேலுக்கும் ஓகேவா ரிமூவல் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் இன் ஃபீமேல் அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஸ்டெர்லைஸ்டு ஃபீமேல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஓகே ஸோ அப்போ கேட்டில் காஸ்ட்ரேட்டட் மேல் என்னென்னு சொல்லுவோம் புல்லாக் ஆர் ஸ்டியர்னு சொல்லுவோம் பஃபலோவில் காஸ்ட்ரேட்டட் மேல் என்னென்னு சொல்கிறோம் பஃபலோ புல்லாக் அப்படின்னு சொல்கிறோம் ஷீப்பில் காஸ்ட்ரேட்டட் மேல் என்னென்னு சொல்கிறோம் வெடர் ஆர் வெதர் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு கோட்டில் காஸ்ட்ரேட்டட் ஃபீமேலாக காஸ்ட்ரேட்டட் அப்படின்னு ஏதோ சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு பிக்கில் வந்து ஹாக் ஆர் ஸ்டாக் ஆர் பேரோ HOG ஹாக் ஸ்டாக் STAG ஆர் பேரோ BARROW ஓகேவா பிக்கில் காஸ்ட்ரேட்டட் மேலே ஹாக் ஆர் ஸ்டாக் ஆர் பேரோ அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு ஹார்ஸில் கெல்டிங் GELDING கெல்டிங் ஆர் கெல்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா ஸோ இந்த காஸ்ட்ரேட்டட் மேல் இது கொஞ்சம் டிஃபர் ஆகும் அது பார்த்துக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கேட்டில் பஃப்லோ இது ரெண்டுக்குமே புல்லாக்கு தான் அப்படி இல்லைன்னா கேட்டலில் வந்து ஸ்டியர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஷீப்புக்கு வந்து வெடர் கோட்டுக்கு வந்து காஸ்ட்ரேட்டடே தான் நெக்ஸ்ட்டு பிக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாக் ஆர் ஸ்டாக் ஆர் பேரோ நெக்ஸ்ட்டு ஹார்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கெல்டிங் ஆர் கெல்ட் ஓகேவா ஓகே ஸ்டெர்லைஸ்டு ஃபீமேல் ஈஸி ஸோ எல்லாத்துக்கும் ஸ்பேட் அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு ஃபீமேல் வித் ஆஃப் ஸ்ப்ரிங் ஓகேவா ஸோ ஃபீமேல் வித் இட்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங் ஆஃப் ஸ்ப்ரிங்னா என்ன அதோட அடுத்த ஜென்ரேஷன் ஸோ இது ரெண்டையும் சேர்த்து அவங்க எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா கேட்டில் காஃப் அட்டு ஃபுட் ஓகேவா காஃப் அட்டு ஃபுட் நெக்ஸ்ட்டு பஃபலோ காஃப் அட்டு ஃபுட் ஷீப் சக்லிங் கோட் சக்லிங் பிக் சக்லிங் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஹார்ஸ்னா ஃபோல் டு ஃபுட் நம்ம அதோட யங் ஒன் வந்து ஃபோல் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா ஸோ அதே தான் ஃபோல் டு ஃபுட் ஓகேவா ஓகே ஓகே ஸோ ஃபீமேல் வித் இட்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங் கேட்டில் பஃபலோ இது ரெண்டுக்கும் காஃபர்ட் ஃபுட் மற்ற கோட் ஷீப் அதுக்கப்புறம் பிக் இது மூணுக்கும் சக்லிங் நெக்ஸ்ட்டு ஹார்ஸுக்கு மட்டும் ஃபோல் டு ஃபுட் ஃபுட் ஓகே நெக்ஸ்ட்டு பேர்ச்சுரேஷன் அப்போது ஒவ்வொன்றும் நியூபார்ன் கொடுக்குறப்ப அதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம் இப்போது மாடு கன்று ன்றதை வந்து காவிங் அப்படின்னு சொல்கிறாங்க அதே தான் பஃபலோக்கும் ஓகே காவிங் காவிங் நெக்ஸ்ட்டு ஷீப் அதோட நியூ கிவிங் பர்த் ப்ராசஸ் எப்படி சொல்கிறாங்க லேம்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஓகே இதுவும் வந்து அந்த நியூபோர்னை வச்சே நீங்கள் வந்து ஐஎன்ஜி எக்ஸ்ட்ரா போட்டு எழுதிடலாம் ஓகேவா ஸோ லேம்பிங் நெக்ஸ்ட்டு கோட்டுக்கு வந்து கிட்டிங் ஓகேவா கோட்டுக்கு வந்து என்னது கிட்டிங் நெக்ஸ்ட்டு ஃபேரோயிங் எதுக்கு பிக்குக்கு வந்து ஃபேரோயிங் ஓகேவா பிக்குக்கு வந்து ஃபேரோயிங் நெக்ஸ்ட்டு ஹார்ஸுக்கு வந்து ஃபோலிங் ஓகேவா ஹார்ஸுக்கு என்னது ஃபோலிங் ஓகே ஸோ பேர்ச்சுரேஷன் கேட்டில் அண்ட் பஃப்லோக்கு காவிங் காவிங் நெக்ஸ்ட்டு வந்து ஷீப்புக்கு லேம்பிங் அதுக்கப்புறம் பிக்குக்கு
சாரி கோட்டுக்கு கிட்டிங், பிக்குக்கு ஃபேரோயிங், அண்டு வந்து ஹார்ஸுக்கு வந்து ஃபோலிங். ஓகே, நெக்ஸ்ட்டு மேட்டிங். அப்போது ஒவ்வொரு இதோட மேட்டிங் ப்ராசஸையும் என்னென்னு எப்படி சொல்கிறது டிஃபைன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ கேட்டில் அண்டு பஃபலோ இது ரெண்டுக்கும் சர்விங். ஓகேவா, இது வந்து சர்விங், அதுதான் அவ்வளோ அழகாக இருக்குது. ஓகே, சர்விங். ஓகேவா, இது ரெண்டுமே என்ன, கேட்டில் பஃபலோ இது ரெண்டும் சர்விங். நெக்ஸ்ட் வந்து மேட்டிங் ப்ராசஸ் ஆஃப் ஷீப் என்னென்னு பார்த்தீங்கன்னா டப்பிங். ஓகேவா, ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் முக்கியம். ஓகே, ஷீப். ஓகே, மேட்டிங் ப்ராசஸ் ஆஃப் ஷீப் என்னென்னு பார்த்தீங்கன்னா டப்பிங். நெக்ஸ்ட்டு மேட்டிங் ப்ராசஸ் ஆஃப் கோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்விங். ஓகேவா, ஸோ மேட்டிங் ப்ராசஸ் ஆஃப் கேட்டில், கோட் அண்ட் வந்து என்னது பஃபலோ, இது மூணுக்குமே வந்து சர்விங். மேட்டிங் ப்ராசஸ் ஆஃப் ஷீப் டப்பிங். ஓகே, நெக்ஸ்ட் மேட்டிங் ப்ராசஸ் ஆஃப் பிக் கப்ளிங். ஸோ கப்ளிங் பிக்குக்கு தான் வந்து என்னென்னு சொல்கிறோம், கப்ளிங்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஹார்ஸுக்கு வந்து கவரிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இது இல்லாமல் நீங்கள் இன்னும் இதில் என்ன சேர்த்துக்கலாம்னா, இப்போ வந்து கேட்டிலோட மீட்டை வந்து நம்ம என்ன சொல்லுவோன்னா இதுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ பீஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே வந்து கோட் அப்படின்னா மட்டன் அப்படின்னு சொல்லுவோம், பவுல்ட்ரினா சிக்கன் சொல்லுவோம், ஸோ பிக்னா போர்க்குன்னு சொல்லுவோம். பிக்னா என்னென்னு சொல்லுவோம், போர்க்குன்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து மட்டன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு தனியாக கொடுக்குறேன். ஸோ இது வந்து நம்ம அடுத்த நோட்ஸில் கூட கவர் பண்ணலாம். ஓகே, ஸோ இது இல்லாமல் இந்த ஒரு பாயிண்ட் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த டேப்லெட் காலம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதிலேருந்து கண்டிப்பாக க்வெஸ்சன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து எழுதி வச்சு நீட்டாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஓகே. ஸோ வந்து என்னென்ன பார்த்துருக்கோம், என்னென்ன பார்த்துருக்கோம், ஃபஸ்ட்டு அனிமல் ஹஸ்பண்ட்ரினா என்னென்னு பார்த்துருக்கோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய இந்தியாவோட பொசிஷன் வேர்ல்ட் லெவலில் லைஃப் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட்டில் என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அது இல்லாமல் வேறு என்ன பார்த்துருக்கோம், டெர்மினாலஜிஸ் ஜென்ரல் டெர்மினாலஜிஸ் என்னென்னு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த டேப்லெட் காலம். ஓகேவா, ஸோ இதுதான். ஸோ இதெல்லாம் வந்து கரெக்ட், இது எல்லாமே இப்போது வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இது வரைக்கும் சொன்னது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ நீட்டாக வந்து படிச்சுக்கோங்க. ஓகேவா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் ரைட் பண்ணுங்கள். அண்ட் தென் இதில் ஏதாவது சப்போஸ் விட்டு போயிருந்தாவோ இல்லை ஏதாவது ஒரு டெர்மினாலஜிஸ் மறுபடியும் நான் பார்க்கும் போது எக்ஸ்ட்ரா பார்த்தாவோ அதை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். இல்லைன்னா நீங்கள் வந்து நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பார்க்கலாம். ஓகேவா, ஓகே. ஸோ நன்றி, வணக்கம்.